ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இசிடி இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் வந்து எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வாசிக்க தெரியும், எழுத தெரியும் அப்படின்னாலும் சரி, சடனாக வந்து யாராவது ஒரு ஃபார்ம் கொடுத்து இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வா, இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னாலும் சடனாக நம்ம யாருக்குமே ஃபில் பண்ண வந்து நம்மளுக்கு ஐடியா வராது. அது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம பேங்க் வெளியே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ஒரு 20 இல்லை ஒரு 30 ருபீஸோ கொடுத்து ஃபில் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஆனால் சிம்பிளாக வந்து நம்மளால் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண முடியும். அதுதான் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ஃபார்ம், நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகன்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட நேமை வந்து நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அவங்க உங்கள் ஃபார்மை வந்து உள்ளே என்டர் பண்ணி உங்களுக்கு டிஜிட்டலைஸ் ஆகும்போது உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் தி அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல வந்து சிங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஒரு நபர் நம்மளுக்காக தான் ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் சிங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டினரி அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம், அதனால் ஆர்டினரி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து உங்கள் ஸ்ட்ரீட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்கள் வில்லேஜ், உங்கள் சிட்டி அந்த ஏரியாவை இது பண்ணிக்கோங்க. இல்லை சிட்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து சிட்டியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏதாவது ஊர் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு சிட்டியாக இருக்கும். அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் தூத்துக்குடி, அதனால நான் தூத்துக்குடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுனால தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் இதில் எழுதியிருக்கிறேன். ஸ்டேட் ஆஸ் யூஷுவல் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பின்கோடு அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊருக்குள்ளே பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் கொடுக்குற ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அது வந்து உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வேறு அட்ரஸுக்கு நீங்கள் மாறியிருக்கலாம், அது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறதால கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மாறல அப்படின்னா அந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்புக் ரிக்குயர்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் பாஸ்புக் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிக்குயர்ட் அப்படிங்கிற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிக்குயர்ட் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணாமல் விட்ருவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற நேரத்தில் வந்து இது யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஆப்ரேஷன்னா இந்த அக்கௌண்ட் வந்து எத்தனை பேர் மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து நம்மளோட ஓனுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சிங்கிள் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்பி வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படிங்கிறத இடத்துக்கு வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. டிஎம்பி சுரபி ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிஎம்பி சுரபி ஏடிஎம் கார்டுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட ரூபே நார்மல் டொமஸ்டிக் கார்டு தான் வந்து டிஎம்பி சுரபி ஏடிஎம் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் கார்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் டிஎம்பி ஏடிஎம் கம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா விசா கார்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அது வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேட் நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க கீழே வந்து காலம்னு. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கார்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுதாது, ஏன்னா சில பேர் வந்து ஒரே அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெண்டு கார்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கார்டு தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நோ அப்படிங்கிறதுனால நோ வந்து நம்ம டிக் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்பி இ கனெக்ட் அப்படிங்கிறது இருக்குது, அது இன்டர்நெட் பேங்கிங்க்கு, அது நம்ம இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. டிஎம்பி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கோட மொபைல் பேங்கிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தனியாக ஆப்பும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நல்லா ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு அதிலேயே எல்லாமே செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் நேமில் வந்து உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் தான் சேமாக அந்த ஆதார் கார்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்கிற நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் மேக் அண்ட் மாடல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பிராண்ட் நேமும் அது என்ன மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாடலை வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல், வோடஃபோன் எதுனாலும் அந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து மேக்ஸிமம் எல்லாரும் டிக் பண்ணாமல் விட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்பியில் வந்து எஸ்எம்எஸ் அலர்ட்டுங்கிறத டிக் பண்ணாமல் விட்ருவாங்க. எஸ்எம்எஸ் அலர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிக்லேயும், அது போக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் ஏதாவது ரிசீவ் ஆகிறது, அடுத்து வந்து ஏதாவது சர்வர் எரர் இருக்குது, இப்போ உங்களோட நியர்பை பேங்கில் வந்து இன்றைக்கி சர்வர் வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகலை, இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் உங்களால் பண்ண முடியாது, சர்வர் வந்து இன்றைக்கி எரராக இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு மென்ஷன் பண்ணி மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு தான் எஸ்எம்எஸ் அலர்ட் அப்படிங்கிறது, அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் கொடுத்துருங்க. இதில் அலர்ட் ஃபார்ம் டேம் டெபாசிட் மேனிட்டரி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி எல்லாமே நார்மலாக ஆஸ் யூஷுவல் வர்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வர்றதுக்கு அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக் புக் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் புக்கு ரெக்யூர்மெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு எஸ்னு கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு செக் புக் தேவையில்லை அப்படின்னா நோன்னு அதில் கொடுத்துக்கோங்க. இந்த அலர்ட் ஃபார் டேம் டெபாசிட் மேனிட்டரி அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஃபார் லோன் இன்ஸ்டால்மெண்ட் டியூ டேட்டா அப்படிங்கிறதுலையும் எஸ் நிக்கி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் ஏதாவது எடுக்கிறதுனா உங்களுக்கு டியூ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் டேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சரில் செக் புக் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செக் புக் தேவைப்படுது அப்படின்னா செக் புக்கில் வந்து எஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி, இஃப் நாட் நாமினி ரிக்வயர்ட் சைன் ஹியர் அப்படின்னா அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர், இதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்னா 500 ருபீஸ் வந்து நீங்கள் டிஎம்பி பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து செக் புக் வேணும் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 ருபீஸ், அதாவது 1000 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதை நீங்கள் என்ன அமௌண்ட்ங்கிறீங்களோ அதை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு அதை வந்து வேடிங்ஸில் வந்து இதில் நெக்ஸ்ட்டில் எழுதிக்கோங்க. டிக்ளரேஷன் பை அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட பிரான்ச் நேம் வந்து மேக்ஸிமம் வந்து சீலாகி தான் இருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் எதுவுமே நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்கோட அவங்களோட ஆஃபீஸ் இதுதான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் பேங்கில் கொடுத்தா போதும். நீங்கள் போகும்போது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி ரெண்டும், உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸும் நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதை கொண்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் டே ஈவினிங்கே மேக்ஸிமம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கில் வந்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2 டேஸில் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 10 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். நீங்கள் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா பேன் கார்டு மஸ்ட்டாக வந்து நீங்கள் பேன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பியும் உங்களுக்கு இதோட மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வரும், இல்லைனா வந்து ஏடிஎம் கார்டுக்குன்னு தனியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிஎம்பி பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.